ஒரு காடு, அங்கே புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு, அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புத்தர் திரும்பி பார்த்தார், குரங்கு அப்படியே குதித்து உயர எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்தது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர். என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம், நான் வந்து மகா மந்தி, என்னால் எல்லாம் முடியும், முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது, என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர். ஓ வச்சுக்கலாமேன்னுது. வேறு ஒன்றுமில்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உட்காரணும் அவ்வளவுதான் அப்படின்னார். அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது. சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன், அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாகிடும், நீ அதில் போய் உட்காந்துக்கலாம். பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும், அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும், என்ன சொல்கிற அப்படின்னார். குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா? இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம், என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னுது. சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார். அவருடைய கை தாமரை இலை அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது, குரங்கு சௌகரியமாக வந்து உட்கார்றதுக்காக. குரங்கு தாவறதுக்கு தயாராச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை, அதுக்கு இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை, இது ரொம்ப சாதாரணம், என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயர எழும்ப போகிறேன், எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சிது. என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர். ஒன்றும் இல்லை, இந்த பாயிரம் பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது. கொஞ்சம் நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5 பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. குரங்கு நினச்சிக்கிட்டது, புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தகச்சு போயிடுவார், இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது. உடனே ஒரு தூணில் எழுதிச்சு, என்ன எழுதிச்சுன்னா ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு. எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது. எப்படி பார்த்தீங்களா என்னுடைய வேலை? வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற 5 பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னுது ரொம்ப பெருமையாக. அப்படியா அப்படின்னார் புத்தர். ஆமாம், சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னுது அந்த குரங்கு. அதுக்கு தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர். அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது, நல்லா ஒத்து பார்த்துது. அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது. குரங்கு யோசனை பண்ணிச்சு, அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான். நம்ம மனசு தான் இந்த குரங்கு. மனம்ங்கிறதும் ஆணவம்ங்கிறதும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள். மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும். மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும், மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான். நம்ம ஆளுங்க சவால் விடுறதெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தன் ஒரு வாய்க்கால் தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா. எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னானா. ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமாக. என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்கள், இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னா அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார். அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன், அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன்,
அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகைச்சு போயிட்டாங்க. என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா? ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளை எல்லாம் குருநாதர் இவ்வளவு அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினைச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதில் என்ன சிக்கல் சுவாமி? கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே, பிரச்சனை அது இல்லை. நான் இன்றைக்கி காலையில் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் சிக்கல் என்னென்னா, இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷனாக ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா? இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும். நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா, அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா? இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. சுவாமி, இதுவரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்கறது கனவுன்னு, மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்கறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம். முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை. ஒருத்தன் வந்து தூங்க போனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான். ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது. ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவுல தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு முழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோட வந்தார். என்னங்க காலில் கட்டுன்னு, சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு. உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார். சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்கறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14 அப்படின்னா பார்த்துங்க. உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர் மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா உங்கள் வயசு என்ன அப்படின்னு, அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 360 வயசா? என்ன நம்ம காதில் தான் சரியாக வழியா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்ட போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்கார், அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு.
இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது. அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாம் இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சி ஆகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம். நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டியப்பட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்பந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம், அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, அது திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பையாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும், அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும், அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை, அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்னாச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன், திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது, என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது, அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டே ஒருத்தர் ஓடி வந்தார், இன்னொருத்தரை பார்த்து சார்
உங்கள் சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார். இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமாக கொண்டுகிட்டு போங்கன்னார். சார், இதை பத்திரமாக கொண்டு போகிறேன், கவலையே வேணாம், ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல, என்னோட சைக்கிளாக நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம்தான் இவருக்கு உண்மையாகவே பயம் வந்துட்டுது. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாகவே நினச்சி தள்ளிட்டு போட்டால் என்ன பண்ணுறது? எது எதை நம்முடையதாக நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குது. சில பேர் ஆஃபீஸையே வீடாக நினச்சி விடுறது உண்டு. அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆஃபீஸாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் இவர் ஆஃபீஸராக நடந்துக்க முடியறதில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொறியியல் மேதை டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா இருந்தார் இல்லையா, பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தாங்களே. ஆஃபீஸ் வேலை வேறு, சொந்த வேலை வேறு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் அவர். மைசூர் மகாராஜா கிட்ட திவானாக இருந்தார். அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமாக வெளியூர் போயிருந்தார். ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு பயண மாளிகை, அங்கே தங்கிவிட்டார். ராத்திரி அங்கே தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்புறதாக திட்டம். ராத்திரி தூங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டுது. ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார், படித்து பார்த்தார், பரிசீலனை பண்ணார். அது அதில் எழுத வேண்டியதை எழுதினார், கையெழுத்து போட்டார். ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சூட்கேஸை திறந்தார். அதிலிருந்து ரெண்டு மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சார். அந்த பயண மாளிகையில் அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சிட்டார். அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பயண மாளிகையில் பணியாளராக இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார். மறுபடியும் மின் விளக்கு போடுறதுக்காக போனார். விஸ்வேஸ்வரய்யா அதை பார்த்துட்டு போட வேணாம்ட்டாராம். இது வரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் மின் விளக்குகள் அப்போ எரிஞ்சதில் தப்பு இல்லை. இப்போ நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்னுடைய சொந்த வேலை, இங்கே இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போ இருக்கிற சில அரசு பணியாளர்கள்கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சாக சொல்லி பார்த்தேன். அவங்களால இதை ஜீரணிக்கவே முடியல. நேர்மை தேவைதான் சார், அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க. விஸ்வேஸ்வரய்யா அப்படி பண்ணினது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்லை. தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில் அரசு பணியில் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்போவும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆஃபீஸ் வேறு வீடு வேறேன்னு நினைக்கிறதில்ல, அவ்வளோ உரிமை. ஒருத்தர் அப்படி தான், அவருக்கு அவசரமாக 5000 ரூபா தேவைப்பட்டது, ஆஃபீஸ் பணத்தை எடுத்துக்கிட்டார். அந்த நேரம் பார்த்து ஆடிட் வந்துட்டுது, ஆப்பிட்டுக்கிட்டார், விசாரணை நடக்குது. அவர் சொல்கிறார், சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆஃபீஸில் வேலை செய்வேன், ஏன்னா அதை என்னோடய ஆஃபீஸாக நினைக்கிறேன், அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன், மறுபடி வச்சு விடலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டுது, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் ஆஃபீஸ் வேறு வீடு வேறு அப்படின்னு நினைக்கிறது இல்லை, அது என்னோடய சுபாவம் அப்படின்னார். விசாரணை பண்ணவர் தீர்ப்பு வழங்கினார், உங்கள் சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குறேன், நீங்கள் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வாங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே போனாலும் நீங்கள் உங்கள் சுபாவப்படி வீடு வேற ஜெயில் வேறன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம். ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு, எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படி தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது, அது வந்து அவசியமான ஒன்று. அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது. நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல மூளையில் படிஞ்சுடுது.
ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில பல்வேறு பகுதிகளிலேயும் படியறதுனால ஒன்னு மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்னு மறையறதில்ல. இப்படிப்பட்ட நிலைமையில தான் தொண்டையில இருக்கு வாயில வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிபோன் ஆபரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமா ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை அனுபவம் புத்தி கூர்மை இது கூடி குறையறதை பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துட்டா அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துட்டாதான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தா இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமா, இதுக்கும் மருந்து இருக்கு. ஆனா மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதுல ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமா யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்க வலது காதல இருக்குது சார் அப்படின்னாராம் அவரு. இதுக்கு அவரு சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதல தான் வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார். ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள் அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன், மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாள்றது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர், பாரணம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீனியஸ் டி பாரணம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைபிடிச்சாலும் சரி அதுக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். 8வது இடத்துல குரு, 9வது இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் இதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்பில் ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும்.
சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிவிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான் இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரணமூர்த்தியை கடைபிடிச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பார்னம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவு வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவர் பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருங்கன்னார். 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டார், இதை பாருங்கள் நீங்கள் சொல்கிறது பொய், இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார். திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு, அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க, அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம், அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாகிட்டு தான், அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார், அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார், பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக. அந்த வாலிப லாமா புறப்பட்டார், காடு மேடெல்லாம் நடந்து போகிறார். ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குருக்கிட்ட விவரத்தை சொன்னார், தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர். அவங்க எல்லாரையுமா? அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது, நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புகிறேன், அதாவது பிக்ஷுகளை, அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னார் இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேரை அனுப்புகிறேன், அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க, ஒருத்தன் மட்டும்தான் வருவான், அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிபலாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போட்டாங்க அவர் சொன்னது மாதிரியே. வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க, சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு, இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க, எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார், அதில் ஒருத்தரை அழைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழி மறிச்சாங்க, நில்லுங்க எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் காலி. கடைசியில் 2 பேரும் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்கள் 2 பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தான், உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர். கடைசியாக அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறும் கையோடு திரும்பி போனார். அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101ன்னார் அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்திய, அதுதான் எனக்கு போதும், ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு, அந்த 100 பேரில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது.
திபெத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டாம், 100 பேர் செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்று, அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாகிட்டது, தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசா நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆயிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க, அவர் உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன ஒரு 50 லட்சம் இருக்கும் அப்படின்னாராம். அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாராம் இவர்.